பக்தி தொடர்கள் மற்றும் பாடல்களை கண்டு மகிழ பக்தி பரவசம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த சாக்ஸ் கலைஞன் பெயர் குணா. எதையோ இழந்துவிட்ட சோகம் இவன் முகத்தில் நிழலாடுகிறதே. காலத்தை சற்று பின்னோக்கி சென்று பார்த்தால் காரணம் புரியலாம். முதல்ல உங்க உடம்புல 30 கிலோ எடையை குறைங்க, அப்புறமா ஒரு பொண்ணை பார்த்து சைட் அடிங்க. தம்பி சிவா கொடுத்து வைத்தவன் அவனுக்கு காதல் மச்சம், மகிழ்ச்சியும் மன நிறைவும் இளமையின் இனிமையும் ஏனோ அதிக நாட்கள் நீடிப்பதில்லை. இரண்டு திடீர் நிகழ்ச்சிகள்
இவர்களது வாழ்க்கையை சோகமயமாக்கியது அன்னையின் மரணம், தம்பி சிவாவின் காதல் தோல்வி. இன்னொருவனுக்கு மாலையிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு தம்பி சிவாவின் காதலி ஊரை விட்டே செல்ல வேண்டிய ஒரு கட்டம். சிவா ஒரு குலைந்தான். தன்னையே மறந்த சிவா இசையை மறந்தான், வீட்டை மறந்தான், பித்து பிடித்தவனாக அலைந்தான். இந்நிலையில் தாங்கள் இருந்த ஊரை விட்டே தம்பியை அகற்றினால் ஒழிய சிவாவை மீட்க முடியாதென்று குணா உணர்ந்தான். வீடு நிலப்புலன்களை எல்லாம் விற்றுவிட்டு தலைநகரம் வந்துவிட குணா முடிவு செய்தான். என்ன சிவா இதெல்லாம்? கம் ஆன் மேன், கம் ஆன், சியர் அப். ஏன்டா தேவதாஸ் மாதிரி நிற்கிறேன்? பழைய காலத்து நடப்பெல்லாம் இருக்கக்கூடாது. எதிர்கால எண்ணங்கள் தான் இருக்கணும். இனிமே புது ஊர், புது இடம், புது வாழ்க்கை. ஓகே, ஒரே வெயில இருக்குல்ல. 41C இந்த பக்கம் வருமா? ஆமா, 41C. அதுக்கு நின்றுதான் எனக்கு தாடியே முளைச்சு போச்சு. என்ன சார் தேடுறீங்க? என் பிரீஃப் கேஸ் வச்சிருந்தா காணோம். பிரீஃப் கேஸ்? இங்கதான் வச்சீங்கன்னா அதுக்குள்ள எப்படி மாயமா மறைஞ்சிருக்கும் தெரியலையே. ஒருவேளை நீங்க கையில எடுத்துட்டு வரலையா? ஹோட்டல்ல காஃபி சாப்பிட்டேன், அங்க விட்டுருப்பேன. கரெக்ட் சார். ஐயோ, அதுல பணம் இருக்கியா? சரியான பேக்கு சார். நீங்க சீக்கிரம் போங்க, இப்பெல்லாம் திருட்டு பசங்க ஜாஸ்தி. விநாயக சதுர்த்தி அதான் பூஜைக்கு ரெடி பண்றேன். ஒரு விநாயக சதுர்த்தி அன்னைக்கு தான் அவளை நான் சந்திச்சேன். பேரு சீதம்மா. மெட்ராஸ்க்கு போறப்பெல்லாம் அவ வீட்டுல தான் தங்குவேன். சங்கீதம் எங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்த்துருச்சு. உங்க அம்மாவுக்கு நான் பண்ண இந்த துரோகம் அவளுக்கு தெரியாது, நம்ம குடும்பத்துல யாருக்கும் தெரியாது, ஊர் உலகத்துக்கு தெரியாது. ஆனா சீதம்மா ரொம்ப நல்லது. ஒரு முறை போய் சந்திச்சுப்பார், புரியும். எனக்காக எப்படி? அதப்படித்தாங்க குணா. உங்க அப்பா மேல
உன் தம்பி தங்கச்சிங்க வச்சிருக்கிற மரியாதை இம்மி அளவு கூட குறையறதுக்கு நான் காரணம் இருக்க கூடாது. வீட்டோட வந்திருக்கிறதா? அது எப்படிப்பா? இல்லைங்க, அடிக்கடி நீ இங்க வந்து போயிட்டு அப்ப எங்களை மறந்து விடுவாத பண்ணாத சொல்லாத கேளு போனா எல்லாம் உங்க நல்லதுக்காக சொல்றேன். உங்களை பத்தி நான் நினைப்பில்லாத வாழ்க்கை எனக்கு மட்டும் இதுக்கு சொல்லு. சரி அப்ப வீட்டுக்கு வாங்க. சரிப்பா நான் வரேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? வருவேன், கூடவே இருப்பேன், எல்லாருக்கும் சமைச்சு போடுவேன், வேலைக்காரியா இருப்பேன், வீட்டு சமயக்காரிங்கிற பேர்லதான் இருப்பேன். சமயக்காரியா? நியாயமா? நான் உங்க கூடவே இருக்கணுங்கிறது உனக்கு நியாயமா பட்டா இதுவும் நியாயம்தான். சரிம்மா. நான் அம்மா இல்ல, சீத்தம்மா. என்ன யாருகிட்ட நீட்டா பாக்கிற? அருமையா தொழில் கத்து வச்சிருக்க, ஏன் ஃப்ராட் பண்ணிட்டு தெரியுற? எங்கேயும் வேலை கிடைக்கலங்க. இங்கிலீஷ் தெரியுமா உனக்கு? ஏதோ நாலு வார்த்தை படிச்சு வச்சிருக்கேங்க. ஃபாதர், மதர், பிரதர், லவர், லவர், லவர். யார்மா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஓ, நீதான் சீமாவா? வீட்டுக்கு சமயக்காரி வேணும்னு சொன்னாங்க. வீட்டுல யார் பெரியவங்க இருக்காங்க? வாங்க. வணக்கம். வணக்கம். நான் சமயக்காரி சீதம்மா. சமையல் மட்டும் இல்ல, எல்லா வேலையும் செய்வேன், வீட்டோட இருப்பேன். ஆனா என் கண்டிஷனை சொல்லிடுறேன் முதல்ல. அடேங்கப்பா, என்னெல்லாம் கண்டிஷன்? எனக்கு ஒரு ரூம் கொடுத்துடணும், 5x10 இருந்தா போதும். 5x10னா அங்குலமா? சு, நீங்க சொல்லுங்க. உன் பேர் என்ன? சிவா. சிவா. உன் பேரு? குணா. ஆஹா, நீ பெரியவா, இவன் சின்னவா. இத பாருங்கப்பா, உங்களை பெரியவர் சின்னவர் எல்லாம் கூப்பிட மாட்டேன், பேரை சொல்லிதான் கூப்பிடுவேன். எனக்கு சைவம் தான் பண்ண தெரியும், அசைவம் பண்ண மாட்டேன். வேணும்னா வெளியில போய் சாப்பிட்டுக்கலாம், எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்ல. வேற என்னெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது? சிகரெட் பிடிக்கிறது மட்டும் எனக்கு பிடிக்காது. ஐயோ, நீங்க பிடிக்க வேணாங்க, நாங்க வற்புறுத்த மாட்டோம். டேய் சிவா. அப்புறம் இன்னும் வேற இருக்கா? சரிங்க சொல்லுங்க. என்னங்க? என்னங்க என்னங்க என்னெல்லாம் கூப்பிட வேண்டாம், சீத்தம்மான்னு கூப்பிடுங்க. அம்மானே கூப்பிடுமே. சீத்தம்மாவே நல்லா இருக்கு. 10:30 ராவுகாலம், அதுக்கு முன்னாடியே சமையல் ஆரம்பிச்சிடறேன். விஜயதசமி புதுசா ஒரு பாட்டு கட்டணும் சிவா. பாட்டு பாட்டு சூப்பரா இருக்கணும். ஒரு ஐடியா, கர்நாடக இசையில ஆரம்பிச்சு அப்படியே அதை வெஸ்டர்ன் ஆக்கிடலாமா? அப்படி ஒரு டூன் போடு. அப்போ பேஸ் என்ன ராகத்துல வச்சுக்கலாம்? அண்ணே, 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 என்னம்மா? சீதாம்மா பாடுறாங்க, முதல்ல அதை கேளுங்க. வந்து தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு, ஒரு சரக்கிருக்குது முறுக்கிருக்குது மெட்டு போடு. ஆ,
சபைகள் கண்டோம், எத்தனை எத்தனை பகையும் கண்டோம், அத்தனையும் சூடம் காட்டி சுட்டு போடு, விட்டு போடு, விட்டு போடு, என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு, விட்டு போடு, விட்டு போடு, அட கடலுக்குண்டு கற்பனைக்கில்லை கட்டுப்பாடு, தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு, ஒரு சரக்கிருக்குது முறுக்கிருக்குது மெட்டு போடு. எத்தனை சபைகள் கண்டோம், எத்தனை எத்தனை பகையும் கண்டோம், அத்தனையும் சூடம் காட்டி சுட்டு போடு, மெட்டு போடு, மெட்டு போடு, என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு, மெட்டு போடு, மெட்டு போடு, அடக்கடல் கொண்டு கற்பனைக்கில்லை கட்டுப்பாடு. மக்கள் பாட்டு தன்மான பாட்டு, இது போராடும் உங்கள் வாழ்க்கை பாட்டு, கல்லூரி பெண்கள் பாடும் கன்னி பாட்டு, சபைகளை வென்று வரும் சபதம் போட்டு, நாம் கட்டும் பாட்டு ஈரம் தட்டும் பாட்டு, கட்டி செந்தேனாய் நெஞ்சில் சொட்டும் பாட்டு, தாய் மாலை போல் ரத்தத்தில் ஒட்டும் பாட்டு, தமிழ் மக்கள் வீட்டை சென்று தட்டும் பாட்டு, விட்டு போடு, விட்டு போடு, என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு, விட்டு போடு, விட்டு போடு, அட கடலுக்குண்டு கற்பனைக்கில்லை கட்டுப்பாடு. கண்ணீர் வேண்டாம் ஒரு கவிதை செய்க, எங்கள் கானங்கள் கேட்டு காதல் செய்க, நம் மண்ணுக்கும் விண்ணுக்கும் பாலம் செய்க, நலம் பெற வேண்டும் என்றால் நன்மை செய்க, நம் பூமி மேலே புது பார்வை கொள்க, நம் இயற்கை மேல் இன்னும் இச்சை கொள்க, கொஞ்சம் நிலவுக்கு நேரம் வைத்து தூக்கம் கொள்க, பாறைக்குள் வேலை போலே வெற்றி கொள்க, விட்டு போடு, விட்டு போடு, என் தாய் கொடுத்த தமிழுக்கீழை தட்டுப்பாடு, விட்டு போடு, ஐயோ என்ன பாக்கி பாட்டு, விட்டு போடு, கடலுக்குண்டு கற்பனைக்கில்லை கட்டுப்பாடு, தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு, ஒரு சரக்கிருக்குது முறுக்கிருக்குது மெட்டு போடு. எத்தனை சபைகள் கண்டோம், எத்தனை எத்தனை பகையும் கண்டோம், அத்தனையும் சூடம் காட்டி சுட்டு போடு, மெட்டு போடு, மெட்டு போடு, என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு, மெட்டு போடு, மெட்டு போடு, அட கடலுக்குண்டு கற்பனைக்கில்லை கட்டுப்பாடு.
சார் ஹீரோ வீட்டு விட்டு கிளம்பிட்டாரு. அப்படியா? ரெடியாப்பா. இப்ப ஷார்ப்ப கட் பண்ணணும், நல்ல டைம் எடுத்து மூவ்மென்ட் சாஃப்ட்டா பண்ணணும், நல்ல கிரேஸ் வரணும். ஓகே, நல்ல கிரேஸ் வரணும். சிற்பி சார் மேக்கப் ரூம்ல இருந்து கிளம்பிட்டார். லைட்ஸ். ஹீரோ வீட்ல இருந்து கிளம்பியாச்சுனாலே போதும், பாவம் டைரக்டர் இங்க எழுந்து நின்றுடும். சரியான ஜிஞ்சக்கு 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 சிரிக்காம ரசிக்கணும். பாதங்களுக்கு முத்தமே கொடுக்கலாம், தங்க கொலுசு கொடுக்கிறேன். பாரேன் குடாக்கு, தங்கத்துல யாராவது கொலுசு போட்டுக்குவாங்களா? ஐயோ, ஹீரோ இங்கேயே பார்த்துட்டு இருக்கு. நல்ல வேலை டான்ஸ் மட்டும் நான் பண்ணேன், பாட்டை நான் பாடல. பாடியிருந்தா அந்த ஒட்டகம் தங்கத்திலேயே பல்செட் பல்செட் கொடுத்துருக்கு. சிரிக்காத சிரிக்காத, ஒட்டகம் இங்கேயே பார்த்துட்டு இருக்கு. ஹலோ, யார் அது? என்ன பண்ணிட்டு இருக்க? பாலத்து கட்ட மேல நின்னுட்டு கீழ விழுந்து தொலைச்சறாத. கோ மேன், நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். சூசைட். அட பாவமே, என்ன ஆச்சு? என் பொண்டாட்டி, மை வைஃப், எவன் கூடவோ ஓடி போயிட்டா. நிஜமாவான? எஸ் எஸ். இந்த நிலைமையில யாருக்குமே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு தாங்க மனசு வரும். பிரதர், என்ன தடுக்கூடாது? நான் தடுக்கலண்ணே. நோ கன்வின்ஸ், நோ அட்வைஸ். என் மனசு மாத்திராதீங்க. நிச்சயமா நான் உங்க மனசை மாத்த மாட்டேன்னே. தண்ணியில விழுந்து சாக போறோம் உங்களுக்கு. கையில வாட்ச் எதுக்கு? இது வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் மேன். நம்புறேண்ணே. எம்மாரி ஒரு உதவாக்கரைக்கு கொடுத்து உதவி பண்ணலாமே. எஸ், வாக்கியதுக்கு. என் கையில கட்டலாம். அண்ணா, என் வாழ்நாள் பூரா இந்த மணிக்கட்டு உங்க பேரை ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும். பிரதர், வரட்டுமா? அண்ணா, தங்க செய்னா இது எதுக்கு? மீன் சாப்பிடவா? எஸ், செய்னதுக்கு. இங்க நல்லா இருக்கணும்னா இத பாரு. மோதிரம் யாருக்கு லாபம்? எனக்கு தான் லாபம். அண்ணா, உங்களுக்கு தங்கமான மனசு. உங்க பேர் என்னண்ணே? சுகர்கேன் தௌசண்ட். புரியலையே. கரும்பு ஆயிரம். ஆயிரம் கரும்பு? அதான் இவ்வளவு இனிமையா இருக்கீங்க. அண்ணே, உங்களுக்கு நேரம் ஆகல. நான் தப்பால் குத்திக்கிட்டுமா? நான் வேணா ஒன்னு ரெண்டு மூணு. என்ன? ஒன் டூ த்ரீ இங்கிலீஷ். ஓ, தெரியுமே, சொல்றேன். இது பாக்கெட்ல ஒரு அஞ்சு பத்து வச்சிருக்க மாட்டீங்களா? வீணா நனைஞ்சு போயிருமே. எஸ், தம்பி நீ தைரியமா இருப்ப. மறுபடியும் சொல்லு பிரதர். சரி, ஒன் டூ த்ரீ. ஐயா, என்னண்ண அந்த இடத்துல போதுமான ஆழம் இல்லையா? நான் சூசைட் பண்ணிக்கிறது காடுக்கு இஷ்டம் இல்ல. காலவாரி விட்டுறாதீங்கண்ணே, மனசு கனசு மாத்திக்காதீங்க. பக்கத்துல ரயில்வே லைன் இருக்கு. இல்ல பிரதர், தற்கொலை பண்ணிக்கிறது எவ்வளவு பெரிய குளத்தனம்னு இப்பதான் புரியுது. மகாபலிபுரமா? ஐயோ, எனக்கு நேரம் ஆச்சுமா? இவ வச்ச பேரா?
ஷார்ட்டை எப்படி வைக்கிறதுன்னு தெரியாம முடிய முடிய உருட்டிக்கிட்டு மத்தவங்க மேல எரிஞ்சு எரிஞ்சு விழும் அந்த கருப்பு டீசல் இன்ஜின். இது யாரு? டைரக்டர். ஐயோ இந்த டிரெஸ்ஸா? வேணப்பா, நான் நல்ல டிரெஸ் போட்டுட்டு போனா பொறாமையில டான்ஸே வராது அந்த ஏரியல் பார்ட்டிக்கு. யார் அந்த பார்ட்டி? ஹீரோயின் ராணி பிரியா. ஓ, அவளை விட நான் அழகா இருக்கேனா? பொறாமப்பட்டா போய் சண்டை புடி உங்க அப்பா அம்மாவை. போதாது குறைக்கு, இந்த அழகு மூஞ்சி க்ளோஸ் அப்லயே வைக்கும் அந்த சாமியார் மடம். சாமியார் மடம் கேமராமேன். ஐயோ எங்கம்மா அந்த ரெட்டை பிறவை காணோம்? இங்க தானே வச்சிருந்தேன். அது என்னது ரெட்டை பிறவை? அது மட்டும் எனக்கே தெரியல சார். இந்த வீட்டுல வச்சது வச்ச இடத்துலயே இருக்காதே. நீ ஷூட்டிங் கிளம்புறதுக்குள்ள வீட்டையே ரெண்டு பண்ற. அது என்னது சனியா ரெட்டை பிறவி? கிடைச்சாச்சு. இதத்தான் தேடினேன். எங்கேயோ வச்சுட்டு எங்கேயோ தேடினா எப்படி? மிஸ் மெட்ராஸ், இதோ ஷூட்டிங் போக ரெடி. பக்கத்து வீட்டுக்கு யாரோ புதுசா வந்திருக்காங்க. கூட சாப்பிடாம சாக்ஸ் வாசிச்சுட்டே இருந்தா எப்படி? சீத்தமா திட்டுறாங்க. சாப்பிடு. நீ சாப்பிட்டியா? On behalf of God, we see everywhere communal clashes, many people get killed, many people are rendered homeless. God is terribly worried, so he sent me to you. My countrymen, it is your duty to help those in distress. So contribute liberally and earn the blessings of God through me. Poor God wants money. தங்கம், நான் ஆப்பிள் வாங்க மறந்துட்டேன். நீ போய் வாங்கிட்டு வந்துரு, நான் இங்கே இருக்கேன். ஒரு கிலோ. ஐயோ, இந்த இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். போறேன் பாரு. இப்ப கிடைச்ச மாதிரிதான். ஐயோ,
ரொம்ப தூரம் போயிடுச்சு, விடுவனா என்ன? சாரி, பைக்ல கொடுத்த மாத்திக்கலாம். எனக்கா எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு. ஐயோ, வாட்ச் உடைஞ்சு போச்சு. பாவம், 50 ரூபாய்க்காக 500 ரூபாய் வாட்ச் உடைச்சிட்டு வந்து நிக்கிறீங்களே. இது என்னங்க, கண்ணாடி உடஞ்சா கண்ணாடி மாத்திக்கலாம், முள்ளு உடஞ்சா முள்ளு மாத்திக்கலாம், உள்ள உடஞ்சா உள்ளே மாத்திக்கலாம். Thank you so much. பரவாயில்லை. உங்க பேக். இந்தாங்க. இப்போ டிவில படம் சரியா தெரியுதா? பாரு. இல்லப்பா, இப்படி கிளாக் வைஸா திருப்புங்க. இப்போ எப்படி இருக்கு? போங்கப்பா, இப்ப மொத்தமும் போயிடுச்சு. கெடுத்துட்டீங்க. அடிசக்க, இந்த பியூட்டி பக்கத்து வீடு தானா? இந்த அழகு பொதுவும் இங்கதான் இருக்கா? பக்கத்து வீட்டிலேயே. அடிச்சதுரா லக்கி பிரைஸ். அஞ்சலி, அஞ்சலி, இப்ப கரெக்டா இருக்கும். அஞ்சலி, பியூட்டிஃபுல் நேம். அஞ்சலி, ANJALI, அஞ்சலி. என்ன சேப்பா, கழுத்துல தாலி இல்ல. நம்மள போய் காதலிக்கணும்னா இப்படி கண் பார்வை இல்லாதவ தான் கரெக்ட். என்னங்க, நீங்க இப்படி உட்காருங்க என் சீட்ல. இந்த நேரத்துல பஸ்ல கூட்டம் அதிகமா இருக்கும். எனக்கு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஞாபகம் இருக்கட்டும், என் பேர் வெள்ளையன். எப்படி இருப்பேன் நான் கேக்குறீங்க? என்ன பத்தி நானே சொல்லிக்க கூடாதுங்க. மத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதை வேணா சொல்றேன். பேருக்கு ஏத்தாப்புல வெள்ள வெளையர்ன்னு உரிச்ச உருளைக்கிழங்கு மாதிரி இருப்பான். சுருக்கமா சொன்னா எனக்கு அரவிந்த் சாமி கலரு, கமலஹாசன் அழகு, சத்யராஜ் உயரம், சரத்குமார் பாடி, ரஜினிகாந்த் ஸ்டைலு, விஜயகாந்த் மாதிரி அழகான பல்வரிச. இவங்கெல்லாம் யாரு? எப்ப ரூம் குள்ள வந்தாலும் கதவை தட்டிட்டு வரணும். நான் குளிச்சிட்டு ட்ரெஸ்ஸே இல்லாம நிக்கலாம்ல? அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணவே மாட்டேன் மாஸ்டர். முதல்ல சாவி ஓட்டவே எட்டி பார்த்துட்டு அப்புறம் தானே உள்ளே வருவேன். பல்ல உடப்பேன், போடா. பைனாக்குலர்ஸ் புதுசா வாங்கினியா? நான் வச்சுக்கிறேன், கிரிக்கெட் மேட்ச் பார்க்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிவா வச்சிடறது. நான் வச்சிடறேன் பா. ஏய் சிவா. சரி சரி வச்சுக்க. சிட்டுக்குருவி மாதிரி 4 மணிக்கு எந்திரிக்கிற பழக்கமா? இப்பொழுது நேரம் 3:45. நான் வேக் அப் கால் வைக்கலையே. ஹலோ, அட போங்கடா. என்னையா நியூஸ்? எங்க பார்த்தாலும் கொலை, கொலை மிரட்டல், கடத்தல், இல்லைன்னா பூகம்பம். நியூஸ்னாலே வெறுப்பா இருக்கு. டிவியில சவுண்ட் ஏத்துறா. இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி காதலில் வெற்றி பெற
நேரடி மோதல் அணுகுமுறை நல்லதா அல்லது முறையான அணுகுமுறை நல்லதா? இதுவே இன்றைய பட்டிமன்ற தலைப்பு. மோதும் அணிகளுக்கு நடுவர் பட்டிமன்ற கதாநாயகன் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள். இதுக்கு எதுக்கையா பட்டிமன்றம்? எப்பவுமே நேரடியா மோதினா தான் வெற்றி. டேய், நல்ல அனுபவசாலி சாலமன் பாப்பையா, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம், அதான் கரெக்டா இருக்கும். நேரடியா மோதி பார்க்கணும்யா, பெருசு நான் சொல்றேன்ல. நேருக்கு நேரம் மோத வேண்டியதுதான், பயம்தான் நடக்காது. ஹலோ ஹலோ, நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியா பேசணும், போங்க. மாஸ்டர், இவ இது மாஸ்டருக்கு மாஸ்டர் பேசிக்க வேண்டிய மாஸ்டரான விஷயம். நந்திகோ, என்ன வேணும் உங்களுக்கு? இந்த பாருங்க, நான் ஒரு இசைக்கலைஞர், நீங்க ஒரு நாட்டிய பேரோடு. திருநாணமோனம்பால் படம் பாத்தீங்களா, அதுல சிவாஜி ஒரு நாதஸ்வர வித்வான், அதே மாதிரி நான் சாக்ஸ் வித்வான், நீங்க பத்மினி மாதிரி நாட்டிய பேரோடு, எப்படி ஒத்து போகுது பாத்தீங்களா? சுத்த பேத்தல். காதல் பேத்தல் இல்லைங்க, தெய்வீகம். கண்டதும் காதல் வரணும் கம்பல்சரி. கண்ணோடு கண் நோக்கின் வாய் சொற்கள் ஏதுக்கடி? ஐயோ அஞ்சலி, இந்த பாரு, என்ன கெஞ்சி விடாத, கெஞ்சி கிடைச்சாது காதல் இல்ல பிச்சை. எனக்கு காதல் பிச்சையாவது போடும் பிளீஸ். பிச்சை போடுறது எனக்கு பழக்கம் இல்லையா? பருவத்துல காதலிக்காம அப்புறம் என்ன பாட்டி ஆனதுக்கு அப்புறமா காதல் வரும்? போலீஸ் கூப்பிடுவா? ஓ கூப்பிடுங்களேன். காதலிச்சா தப்புன்னு எந்த சட்டத்துல இல்ல. போலீஸ் வந்தா என்ன செய்ய போறாரு? இந்த பையன் பாவம் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் டியூட் பண்றத பாத்துட்டு போயிட்டே இருப்பாரு. ஐயோ, தட்டி கேட்க யாருமே இல்லையா? எப்படி கேப்பா, இது ஜனநாயக நாடு, யார் வேணாலும் யார வேணாலும் காதலிக்கலாம். செக்யூலர் கண்ட்ரி, காதலுக்கு மதம் தடையா இருக்க கூடாது. காதல் உரிமைங்கிறது தனி மனித உரிமை, அந்த உரிமை நம்ம அரசியல் சட்டத்தால பாதுகாக்கப்படுது. But I don't love you sir. அது ஏ உரிமை? அது ஓ உரிமை இருக்கலாம், ஆனா ஏ உரிமை பாதிக்கப்படுது? நான் கோர்ட்டுக்கு போனா உன் கேஸ் செல்லாது. ஐயோ ஏ சார், இப்படி கழுத்த அறுக்கறீங்க. ஐயோ இந்த பாரு அஞ்சலி, நான் உன் கழுத்த அறுக்கல, சிம்பிளா லவ் பண்ண சொல்றேன். என் காதல உன்கிட்ட எப்படி நிரூபிச்சு காட்டணும் சொல்லு. நோ நோ, நெத்தியில உன் பேரை கத்தியால எழுதிக்கலாமா, இல்ல என் உடம்பு அஞ்சலி அஞ்சலி பச்சை குத்திக்கிட்டுமா, பிளீஸ், இல்ல பழியு பழின்னு நான் சாட்டையால அடிச்சுக்கணுமா, ஆள விடு, இல்ல இல்ல இசில இருந்து குதிக்கணுமா, இல்ல பாம்பு வச்சு வெடிச்சுக்கிட்டுமா, இல்ல மவுண்ட் ரோட்ல போய் டிரஸ் இல்லாம ஓடிட்டுமா சொல்லு அஞ்சலி. உங்களை பார்த்தா எனக்கு காதல் வரல, போதுமா? எப்படி வராம இருக்கும்? கஷ்டப்பட்டாவது வரணும், அப்பதான் அது காதல். என் மேல காதல் வராம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லு, ஒரே காரணம், ரெண்டு வார்த்தையில சொல்லு. ரெண்டு வார்த்தையில யா? நீங்க குண்டு. யூ குண்டு பையனோட முத்தம் எப்படி இருக்கு? சொக்கனாத நான் தாண்டு, சொக்க
மாட்டுக்கு பாவாட மாட்டுக்கு பருத்தி வத மனைவிக்கு மல்லியப்பூ தம்பிக்கு தன் மாதிரி தவணுக்கு பாவாட மாட்டுக்கு பருத்தி வத மனைவிக்கு மல்லியப்பூ சிரிப்புக்கு என்ன சிந்தனைக்கு வள்ளுவர் சரியா வராது முறையா திரு ப்ராப்பர் சேனல் போய் பார்ப்போம் அதான் நல்லது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என் பேர் குணா. பக்கத்து வீடு. ஆஹா. உங்க மாதிரியே எனக்கு ஜாகிங் ரொம்ப பிடிக்கும். ஐ சீ. செக். ஏம்மா சீதம்மா நேத்து கொடுத்திருச்சீங்களே வெஜிடபிள் பலாவ் ரொம்ப பிரமாதம். எப்படி அவ்வளவு டேஸ்டா இருக்கு? நானே கேட்கணும்னு நினைச்சீங்க. உங்க கை ரசியா இல்ல உங்க கைய மசாலா கையா? அது ஒண்ணு பெரிய கம்ப சூத்திரம் இல்லம்மா, எல்லா அரிசிய பொறுத்துதான் இருக்கு, அது நல்லா இருக்கணும். ஏ சீத்தம்மா நீங்க எந்த கடையில அரிசி வாங்குறீங்க? உங்க ஹேண்ட்பேக் ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிடுறதுல மறந்து வந்துட்டீங்க. இது ஏன் ஹேண்ட்பேக் இல்லையே? எனக்கு மட்டும் தெரியாதா? பின் எப்படி உங்களை சந்திக்கிறது? அடிக்கடி சந்திக்கணுமே. ஹலோ அங்கிள், குட் ஈவினிங். குட் ஈவினிங். என்ன மொட்டை மாடியில வாக்கிங்க? இல்லப்பா, எனக்கு ரெண்டு வீக்னஸ், ஒன்னு செஸ், இன்னொன்னு சிகரெட்டா? சிகரெட் பிடிக்கிறது இல்லைன்னு என் வைஃபுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன், ஆனா விட முடியலையே. அதான் நீங்களும் அதே பிராண்ட் தானா? இதுவும் அதான். பரவாயில்லையா? நோ ப்ராப்ளம். நமக்குள்ள என்ன ஒத்துப்பா பாருங்க, வீல்ஸ் மாதிரி நம்ம ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர். வேணுமா? இல்ல நீங்களே ஃபுல்லா வச்சிங்க. தேங்க் யூ. என்ஜாய் மாஸ்டர். இதுல ஒரு கையெழுத்து வேணும். முறையான அணுகுமுறை என்ன? த்ரூ ப்ராப்பர் சேனலா? என்னடா நைனா? சத்தியமா சொல்றேன், வைத்தியம் பார்த்ததுல அந்த பணம் செலவழிஞ்சு போச்சு. நீ கொடுக்க வேண்டியது 10,000, 5,000 செக் கொடுத்திருக்க, பேலன்ஸ் 5,000. கணக்கு கரெக்ட்னே?
நம்ம பக்கத்து வீட்டு அஞ்சலி தான் டான்ஸ். ஹலோ, யார் பேசுறது? உங்க ரசிகன் பேசுறேன். இப்போதான் உங்க படம் பார்த்துட்டு வந்தேன். படத்துல உங்க டான்ஸ் டைரக்ஷன் ரொம்ப டாப். ரசிகரா, ரொம்ப தேங்க்ஸ். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஊரா? உங்க அபிமானி பக்கத்து வீடு. ஏய், என்ன மிஸ்டர் குறும்பு உங்களுக்கு? இப்ப புரியுதுங்களா? ஓ, புரியுது புரியுது. தி கிரேட் சாக்ஸ் பிளேயர். என்ன? கரெக்ட். நான் எங்க இருந்து பேசுறேன் தெரியுமா? தெரியாதா? உங்களை பார்த்துக்கிட்டே தானே பேசுறேன். யூ லுக் ஸ்மார்ட். பார்த்துக்கிட்டே வா. இவங்களுக்கு எப்படி என் போட்டோ கிடைச்சது? புது பாட்டு சூப்பரா இருக்கு. டியூன் எப்படி அது? ஓகே. அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, பூவி பாதத்தில் புஷ்பாஞ்சலி, பொன்னி உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி, கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சலி, கண் காண அழகுக்கு கவிதாஞ்சலி. அஞ்சலி அஞ்சலினா கலைக்கு அஞ்சலி, அர்ப்பணம், டெடிக்கேஷன். எல்லா ப்ரோக்ராம்லயும் இந்த பாட்டே முதல் பாட்டை வச்சுக்கலாம்ல. அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, பூவின் பாதத்தில் புஷ்பாஞ்சலி, பொன்னே உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி, கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சலி, கண் காண அழகுக்கு கவிதாஞ்சலி.
தனித்தனை காதலின் பொன் சங்கிலி இணைத்தது கண்மணி. கடலிலே மழை வீழ்ந்த பின் எந்த துளி மழை துளி காதலில் அது போல நான் கலந்திட்டேன் காதலி. திருமகள் திருப்பாதம் பிடித்து விட்டேன் தினம் ஒரு புது பாடல் படித்து விட்டேன். புஷ்பாஞ்சலி பொங்கி உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி கண்ணை உன் குரலுக்கு கீதாஞ்சலி கண் காண அழகுக்கு கருதாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி பூவி உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி பொங்கி உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி கண்ணை உன் குரலுக்கு கீதாஞ்சலி நீ பாரு உப்பு தான் பக்கம்
என்ன ஜெயிச்சிட போல இருக்கு. அப்பதான் அங்கிள் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். பைடி பாய், இன்னும் நாலு படம் சொல்லிருக்கேன் உனக்கு. அஞ்சலி, டின்னர் சாப்பிட்டியா? ராத்திரி 10:30 ஆச்சு, இன்னுமா நான் சாப்பிடாம இருப்பேன்? குணா, உங்க அம்மு பெய்யண்டா அருவே. என்ன சார்? ஐயோ, என்னெல்லாம் சாப்பிட்டேன்னு மெனு வேற கேட்கறானே, ஊருக்கு அவரையும் சொல்லணும். இல்ல சார், சாதாரண வெஜிடேரியன் சாப்பாடு. அப்பா அம்மா மட்டும் இல்ல சார், இந்த ஏரியாவே தூங்கியாச்சு. எனக்கெல்லாம் ட்ரெஸ் போட்டிருக்கேனா? ஐயோ வயிறானே, யாராவது காப்பாத்த மாட்டீங்களா? இல்ல சார். ஆமா சார். என்ன அறிவு கட்டவன, எவ்வளவு நேரமா போன்ல பேசுனீ? ஏதோ கிராஸ் டாக் சார். ஆமாண்டா, கிராஸ் டாக் தான். நானும் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கேன், என்ன கலர் டிரஸ் போட்டிருக்கேன், என்ன சாப்பிட்ட, இதெல்லாம் கேக்குறதுக்கா போன்? உன்னெல்லாம் பிடிச்சி உள்ள தள்ளனுடா. ஸ்டார் ஹீரோ கிட்ட பேசுறடா, தெரியுமா? வெங்காயம், டேய் நான் யாரு தெரியுமா? சூப்பர் வில்லன்டா. சார், கிராஸ் டாக் காரா ரொம்ப மொரட்டனா இருக்கா சார். சாரி, போன் வச்சிடலாம் சார், போன் வச்சிடலாம். குட் நைட், குட் நைட், குட் நைட். Thank you so much. இந்த ஸ்டார் ஹீரோ எப்ப போன் பண்ணி தொந்தரவு பண்ணாலும் என்ன கூப்பிடுங்க. ஆமா, காப்பாத்துறதுக்கு இந்த சூப்பர் வில்லனை கூப்பிடுறேன். சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரது ஸ்டைலே. பக்கம்பா பக்கம்பா மாடா. 420 நீ கொடுத்த 5000 செக்கு பேங்க்ல பணம் இல்லன்னு திருப்பி வந்துருச்சு. மரியாதை பணத்தை கொடு. அவ்வளவுதானே? உனக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக ரெடியா வச்சிருக்கேன் பாரு. இந்த இன்னொரு செக்கு, இதுல 5000 இருக்கு. இப்ப பேங்க்ல பணம் கொடுப்பாங்க. கணக்கு சரியா போச்சுன்னே? டேய், எப்படி சரியா போக? அண்ணே, நான் உங்களுக்கு 10,000 கொடுக்கணுமா? முதல்ல 5,000 செக் கொடுத்துருக்கேன். ஆமா, இப்ப 5,000 கொடுத்துருக்கேன். கணக்கு சரியா போச்சே? அஜா, முதல் 5,000 செக் கொடுத்தியா, அது பேங்க் போச்சா? பேங்க்ல பணம் எல்லாம் திரும்பி வந்துருச்சா? அதுக்கு அதுக்கு தானே இந்த செக்கு. என்ன வெறுப்பேத்தாத, அப்புறம் நான் குளக்காரன் ஆயிடுவேன். வாட்சி செயின் முதல்ல 10,000 வித்தியா? ஆமாண்ணே. எனக்கு 10,000 கொடுக்கணுமா? ஆமாண்ணே, அதுக்கு தான் முதல்ல 5,000 செக் கொடுத்தேன். இப்ப 5,000 செக் கொடுத்துருக்கா? கணக்கு சரியா போச்சு. அந்த செக் தான் ரிட்டர்ன் ஆகி வந்துருச்சே. அதுக்கு அதுக்கு பதிலா தானே இந்த செக். அப்ப பாக்கி ஏது பாக்கி? ஐயோ ராமா, பதட்டப்படாதே, உனக்கு புரிய முடியாத விவரம் சொல்ல. நீ விவரம் எல்லாம் சொல்ல வேணாம், குழப்பிடுவேன். நீ இப்படி ஏமாத்தம் செஞ்சுனா பக்கத்து விட்டு மயில்சாமியை கூட்டி வந்திருக்கேன். டே மயில்சாமி, வரட்டும், அவர்த்தே நியாயத்தை கேப்போம். என்னங்க பஞ்சாயத்து, எனக்கு இவன் 10,000 கொடுக்கணும். முதல்ல இருந்து வா. வாட்சி செயின் முதல்ல கொடுத்தனா? உன் பொண்டாட்சி ஓடி போனதுல இருந்து வா. அண்ணே, உங்க பொண்டாட்சி ஓடி போயிருச்சா? பக்கத்து வீட்டுல இருக்க, எங்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆமா, என் பொண்டாட்சி ஓடி போயிட்டா ஐயா. நான் சூசைட் பண்ண போனேன், அப்ப அந்த பாஸ்டர் வந்தா. யார் ஓடி போனா? இந்த சிகப்ப ஒரு பையன் குறுக்க நடக்க வந்து போயிட்டு இருந்தானே, அவங்கட வா. மேல கேடியா, ஓடி போய் எத்தனை நாள் ஆச்சு? அது பயம் இல்லையா? சாக போறதான் போறாரு, நகமத்தெல்லாம் எதுக்கு நீ அந்த கட்டி கொடுத்துட்டு போனாரு? அப்புறம் சாகல? அது அவர்கிட்ட கேளு. ஏனே சாகல? மனசு மாறி போச்சியா? அது ஏன் தப்பா? பேச்ச மாத்தாத, நகையெல்லாம் திருப்பி கேட்டேன். ஆமாண்ண, நீ 10,000 தாரம்ண்ண. ஆமா, முதல்ல 5,000 செக் கொடுத்த, மீதி 5,000 தானே இது. இந்த செக் தான் திருப்பி வந்திருக்கேனா? அப்ப இந்த செக் எதுக்குங்கற? திரும்பி வந்த செக்குக்கு பதிலா நான் கொடுத்த செக். அண்ணே, கணக்கு சரியா போச்சுண்ணே. என்னையா கணக்கு சரியா போச்சு, குழப்பறீங்க. இந்த இந்த முதல்ல இருந்து வா. நீ 10,000 கொடுக்கணுமா? உன் பொண்டாட்டி ஓடி போனதுல இருந்து வா. கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சீங்களே, அப்பவே நினைச்ச ஓடிடுவான். ஆமா, என் பொண்டாட்டி ஓடி போயிட்டாயா. நான் சூசைட் பண்ண போனேன், என் செயின் முதலாம் எல்லாம் ஏமாத்தி எடுத்துக்கிட்டான். 10,000 கொடுக்கணும், 5,000 கொடுத்துருக்கா, மீதி 5,000 எங்கன்னு கேளியா? அதானே இது. ஏன் வேலை கம்பியா? எவ்வளவு கத்துக்கிட்டேன், எவ்வளவு நான் கத்துக்கிட்டேன், எப்படி ஏமாத்த? அதான் பேங்க்ல பணம் இல்லைன்னு செக் ரிட்டன் ஆகி வந்துருக்கா? அதுக்கு பதிலா தானே இந்த செக். ஐயோ, பேங்க்ல பணம் இல்லையே. பேங்க்லயே பணம் இல்லைன்னா இவர் என்னங்க பண்ணுவாரு? இருக்கிறப்ப போய் கேளுங்க. கரெக்ட். துருவா, இவனை போய் நான் பஞ்சாயத்து கூட்டி வந்தேனே. ஓடி போனவங்க பொண்டாட்டி இருக்காளே. ஓடி போன என் பொண்டாட்டிய பத்தி உனக்கு என்ன கவலை? இருக்கே, அவ என்கிட்ட கை மாத்தா 10,000 பணம் வாங்கிருக்காளே. இந்த ஓடி போனவங்க நீ நானே அடைக்கிறேன். என் காதல் தந்தி, நான் தான் அன்பிருக்கேன். அஞ்சலி கண்டுபிடிக்கிறானா பாப்போம்.
நெஞ்சுக்கு என் காதல் தந்தி. சி சீனா சிவா சில்லி சிவா. அஞ்சலி, நான் அஞ்சு வயசுலயே சாக்ஸ் வாசிப்பேன். இந்த சாக்ஸ் வாசிக்கிறது, பாட்டு எழுதுறது, இசையமைக்கிறதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே எனக்கு பிடிக்கும். அதனால தான் உங்களை எனக்கு பிடிக்கும். உன் அழகு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ, ஷூட்டிங் டைம் ஆச்சு. அஞ்சலி, என்ன ஒரு நாள் ஷூட்டிங் கூட்டிட்டு போக மாட்டியா? அஞ்சலி, இந்த போஸ இப்படி வச்சுக்கலாமே. அஞ்சலி, அந்த மூமெண்ட் ரைட்டா லெஃப்டா? ரவுண்டா லெஃப்டா சார். எதுக்கு இன்னொரு வாட்டி பாத்துக்கிறேனே. சவுண்ட் எத்தனை தடவை ஏறுது ராஸ்கல். உன்னை கட்டி பிடிச்சு முகத்தோட முகம் வரச்சணுங்கிறதுக்காக திருப்பி திருப்பி ஒத்தி கேட்கிறான் அந்த ராஸ்கல். அந்த ஹீரோயின் இருக்கல்ல, அவளோட ஒத்தி பார்க்க வேண்டியதானே? அவன் என்ன தானே பண்ண சொல்றான்? என்னால முடியாது, நீ சொல்லணும். அதை நான் எப்படி சொல்ல முடியும்? நான் தானே டான்ஸ் டைரக்டா. பெரிய டான்ஸ் டைரக்டர் நீ. சரி, உனக்கு அசிஸ்டன்ட் சந்திரிக்கா இருக்கல, அவளை பண்ண சொல்ல வேண்டியதானே? இது ஷூட்டிங் நடக்கிற இடம். இது பாரு சிவா, நாய் வேஷம் போட்டாச்சுன்னா கொலைச்சு தானே ஆகணும். இது எல்லாத்தையும் பொறுத்துக்கு தான் வேணும். பொறுத்துக்கிறியா இல்ல நீயும் அதை விரும்புறியான்னு தெரியல. என்ன சொன்ன? அவன் முகத்தோட முகம் உரசிக்கிறத. ஆமா, எஸ், நான் விரும்புறேன். ஏன்னா ஒரு பெரிய ஸ்டார் ஹீரோ. அதனால இப்பதான் உன் சுயரூபமே தெரியுது. தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன். ஐம் சாரி சிவா. வேண்டாம், சாரி எல்லாம் தேவையில்ல. ஐ நோ நீ குழந்தை மாதிரி இருக்க. இல்ல சிவா, சிவா, இதெல்லாம் தொழில் ரீதியா சங்கடங்கள். மன்னிக்கவும் எனக்காக ஒரு முறை சிவா. ஓமானியில எழுதுல கட் பண்ணிருக்கேன். என்ன எழுதிருக்கேன்னு கொஞ்ச நேரம் தான் தடுமாறட்டுமே. அந்த எல்கேஜி என்ன தெரியாதுங்க உங்ககிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்லி அமிச்சாங்க. வரங்க. ஒருமுறை
எனக்காக ஒரு முறை டியர். மன்னிக்கவும், எனக்காக ஒரு முறை டியர். வாசி வாசி. நீங்களே சொல்லிடுங்க. ராஜீவ்காந்தி, சின்ன வயசு ராஜீவ்காந்தி. I'm sorry, Anjali. Alam,
வச்சு நாலு மணிக்கு எழுப்பி சாரி சொல்லணுமா? எதுக்கு சாரி? ஸ்டுடியோல முட்டாள்தனமா நடந்துகிட்டதுக்கு. அஞ்சலி, அஞ்சலி, ப்ளீஸ் அஞ்சலி. அஞ்சலி, 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 எத்தனை அஞ்சலி? சரி, மன்னிச்சிட்டேன். மாஸ்டர், நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள், ஞாபகம் இருக்கா? என்ன? உங்க பிறந்த நாள் வேணாலும் மறக்கலாம், காதலியோட பிறந்த நாள் மறக்க கூடாது. நாளைக்கு அஞ்சலியோட பிறந்த நாள், 30th April. காதலிக்கு கொடுக்கறதா இருந்தா மூணு ஃப்ளவர்ஸ் கொடுக்கலாம். மூணு ஃப்ளவர்ஸ் கொடுத்தா அதுக்கு அர்த்தம் ஐ லவ் யூ. அஞ்சலி, வாங்க உட்காருங்க ஒரு நிமிஷம். அஞ்சலி, நான் கொடுத்த மிச்சம் மோதிரம் வந்து சேர்ந்ததா? ஓ, இப்போ என் கையில தானே வச்சிட்டு இருக்கேன். எப்படி இருக்கு? நைஸ் அண்ட் பியூட்டிஃபுல். அது என் கண்ணனுக்கு தெரியாம காசு சேர்த்து வாங்கினது. ஐயோ, நான் பேசிக்கிட்டு இருக்கிறதா என் கண்ணன் பாத்துக்கிட்டே இருக்காரு. அது எப்படி அங்க இருக்க முடியும்? என் கழுத்துல இருக்க செயின சொன்னேன். வணக்கம்மா. யார் நீங்க? ஸ்டார் ஹீரோ சிற்பி அனுப்புனாருங்க, ஸ்டுடியோல சந்திக்கிறேன்னு சொன்னார். வர்றோங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ குணா. விட்டு கொடுத்துட்டீங்க தம்பிக்காக. அவன் தொட்டா சுருங்கி, தோத்துட்டா தோண்டு போயிடுவான். பாட்டு
மன்னிக்கிறோம். வாங்க குணா உட்காருங்க. மெட்ராஸ்ல தண்ணிய வீணடிக்கிறது போல மன்னிக்க முடியாத குத்தம் எதுவுமே இல்லைங்க. I'm sorry. உட்காருங்க. Thank you. ஒரு அற்புதமான கவிதை படிச்சிட்டு இருந்தேன். அதுல மெய் மறந்து போய் பைப்ப மூட மறந்துட்டேன். கவிதையா? யாரு எழுதுனது? அது யாரோ. அது எதுக்கு படிக்கிறேன் கேக்குறீங்களா? ஓ கேக்கலாமே. கவிதைக்கு பொருள் தந்த கலைவாணி நீயா, என் கனவோடு கேட்கின்ற காற்சலங்கை நீயா, பேச்சுக்கு உயிர் தந்த சப்தங்கள் நீயா, என்னை பேசாமல் செய்கின்ற மௌனங்கள் நீயா, சத்தங்கள் இல்லாத சங்கீதம் நீயா, என்னை சாகாமல் செய்கின்ற சஞ்சீவி நீயா, பருவத்தின் தோட்டத்தில் முதற் பூவும் நீயா, என் பாலைவனம் காண்கின்ற முதல் மழையும் நீயா. ஐயோ கரண்ட் போச்சே. பாதிதானே படிச்சிருக்கேன். மீதி பாதியை நான் சொல்றேன். இரவோடு நான் காணும் ஒளிவட்டம் நீதான், என் இரு கண்ணில் தெரிகின்ற ஒரு காட்சி நீதான், வார்த்தைக்குள் ஊடாடும் உள்ளர்த்தம் நீதான், என் வாத்தியத்தில் இசையாகும் உயிர் மூச்சு நீதான், தூரத்தில் மயிலிறகால் தொட்டவளும் நீதான், என் பக்கத்தில் அக்னியாய் சுட்டவளும் நீதான், காதலுக்கு கண் திறந்து வைத்தவளும் நீதான், நான் காதலித்தால் கண்மூடி கொண்டவளும் நீதான். ஒழுங்கா சாப்பிட. நீங்க போங்க, நான் சாப்பிடுறேன். நான் வச்சுட்டு போனேன்னா உடம்ப குறைக்கிறேன் பேர் வழி. நீ சரியா சாப்பிட மாட்டேன். வாங்க, நீங்க போங்க. சீத்தம்மா வா. இப்படி இல்ல வா. குணா, உங்ககிட்ட சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. என்ன? அஞ்சலியை நீ நேசிக்கிற. சரி, அவ உன்னதான் நேசிக்கிறான்னு உனக்கு நிச்சயமா தெரியுமா? என்ன சீதம்மா இப்படி கேக்குறீங்க? அவ இசையை நேசிக்கிறா, என் இசை ஞானத்தை நேசிக்கிறா, நான் சாக்ஸ் வாசிக்கிறது விரும்புறா. She loves music, she loves sax, she loves me. போதுமா? தன் காதல உங்ககிட்ட வெளிப்படையா தெரிவிச்சிருக்காளா? வாங்க வாங்க. இப்படி நான் உன்ன என்ன மரத்தை சுத்தி டுவிட் பண்ணாதானா? இதுக்கு நேரம் நான் பாடலதான், அதுக்காக லவ் பண்ணலேன்னு ஆயிடுமா? நீங்களே பாருங்க. ஒரு நாள் சாக்ஸ் வாசி, அது கேட்டு ரொம்ப ரசிச்சிருக்கேன். மறுபடியும் வாசிக்கன்னு சொல்லி லெட்டர் எழுதி வேலைக்காரி இட்டு கொடுத்து அனுப்பிச்சேன். ரொம்ப குறும்புக்காரி தெரியுமா? ஒவ்வொரு எழுத்தா கட் பண்ணி கட் பண்ணி அனுப்பிச்சிருக்கான். இத்தனை எழுத்தையும் வாக்கியமா செட் பண்றதுல என்ன விளையாட்ட? ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஆச்சு சீதம்மா. பாருங்க பாருங்க. மன்னிக்கவும், எனக்காக ஒரு முறை டியர் வாசி வாசி. இப்ப என்ன சொல்றீங்க? வாசிச்சனே சாக்ஸ்ல எம்ஜிஆர் பாட்டு. என்ன பாட்டு தெரியுமா? நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்றேன். கைத்தட்ட சத்தம் கேட்டுச்சு பக்கத்து வீட்ல இருந்து. சீதம்மா இவ்வளவு ஏன்? நான் சாக்ஸ் வாசிச்சு ஒரு நாள் பாத்ரூம்ல இருந்து அதே டியூனை திரும்ப பாடினா தெரியுமா? அது லவ் இல்லாம என்ன? இல்ல குணா, இதுல ஏதோ குழப்பம் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப பாரு, ஏன் இப்படி இருந்திருக்க கூடாது? வாசி வாசின்னு வச்சு பாத்திருக்க, அதுவே சிவா சிவான்னு இருந்திருக்கலாம் இல்லையா? இருக்க சான்ஸ் இல்ல. இப்ப டேபிள்ல பாக்குறிய,
அதான்ப்பா உண்மையா இருக்கணும். சீதம்மா, இந்த ஊமை சுமந்துட்டு இருக்க நெஞ்சில நேசம், அதுதான் உண்மை. உங்க அண்ணன் எழுதின கவிதையை நீங்களே எழுதினதா சொல்லி கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? யார் சொன்னா? எழுதினவரே சொன்னார். ஆமா போய்தான் அது? ஆமா போய்தான் சொன்னேன். குசல, எங்க அண்ணன் நாம கவிதை எழுதுவாரு, அதான் உண்மை. உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக நான் எழுதுறேன் போய் சொல்லிட்டேன். என்ன சீட்டிங்? என் காதலுக்காக நான் என்ன வேணா செய்யலாம். கடவுள் வா, இதுதான் ஆர்குமெண்ட். எங்க அண்ணனோட கவிதை தான திடீர்னு தப்பா? தப்புதான் அது. உங்க மேல வச்சிருந்த மரியாதை எல்லாம் போச்சு. வாங்க. என்ன கோயிலுக்கா? என் மனசுக்கு குழப்பமா இருந்தா நான் இந்த கோயிலுக்கு வருவேன். நானும் அதே காரணத்துக்காக தான் கோயிலுக்கு வந்திருக்கேன். ஏன் கோயிலுக்கு? முத முறைய தைரியமா பேச போறோம் உங்ககிட்ட. ஓ, ஒருமையில பேசிட்டல்ல, என்ன மன்னிச்சிருமா? என் மனசுக்குள்ள அப்படிதான் கூப்பிடுவேன். அஞ்சலி, நான் குண்டா இருக்கேங்கிற தாழ்வு மனப்பான்மையினால என் நேசத்தை உங்ககிட்ட நேரடியா தெரிவிச்சதே இல்லை. அஞ்சலி, நான் சொன்னா நீ சிரிப்ப. பட்டாசு வெடி சத்தத்திலேயே, அலைகள் சத்தத்திலேயே ஐ லவ் யூன்னு உன் காதல் விழாத அளவுக்கு கத்தி உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்குவேன். உன்னை நினைச்சு நினைச்சு நூத்துக்கணக்கான கவிதைகள் எழுதியிருக்கேன். அத்தனையும் நீ இன்ஸ்பயர் பண்ணதுதான். சித்தத்தினால் கொண்ட பித்தத்தினால், காதல் யுத்தத்தினால், எனது ரத்தத்தினால் கவிதை எழுதி வைத்தேன் தோழி. இரு கண் இருந்தால் வாசித்து போடி. கண் பார்த்ததும் கிண்டை, கால் பார்த்ததும் உன்னை, பின் பார்த்ததும் தள்ளி பின் பார்த்ததும் சுட்டாலும் மறக்காது நெஞ்சம். முற்றும் சொன்னதில்லை தமிழுக்கு பஞ்சம். கண்டிப்பதால் என்னை நிந்திப்பதால், நெஞ்சை தண்டிப்பதால், தலையை துண்டிப்பதால் தீராது என் காதல் என்பேன். நீ தீயள்ளி தின்னச் சொல் தின்பேன். உன்னென்று சொல் இல்லை, நில் என்று கொல் என்னை, வாவென்று சொல் இல்லை, போவென்று கொல். இம்மென்றால் உள்ளதடி சொர்க்கம், நீ இல்லை என்றால் ஈடுகாடு பக்கம். சரி, என் கவிதையில வர எழுத்துக்களுக்கெல்லாம் நம்ம ஐயால புள்ளி வைக்கிறது இல்ல, என் கண்ணீர் தான் புள்ளி வைக்கும். தபால் அஞ்சலி, எனக்கு ஒன்று மட்டும் தெரியணும். நான் என்ன இளவு காத்த கிளி மாதிரி ஆயிட்டேனா, இல்ல நடந்த சம்பவங்களின் சூழ்ச்சினால நானா ஏமாந்தனா, இல்ல ஏமாத்தப்பட்டனா, இல்ல குண்ணா? உங்களோட கவிதைகளை எனக்கு பிடிக்கும். எங்க அப்பாவோட நல்ல நண்பர்னு உங்களை பிடிக்கும். பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு கௌரவமான மனிதர்னு உங்களை பிடிக்கும். ஆனா ப்ளீஸ் அஞ்சலி, அந்த வாக்கியத்தை மட்டும் கம்ப்ளீட் பண்ணாத. என்னன்னா, ரொம்ப தூரம் தள்ளி போனதுக்கு அப்புறம் உன்னை நேசிக்கலடா முட்டாளன்னு கத்தி சொல்லு. ஆனா என் காதல் விழாத அளவுக்கு சொல்லு. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க அஞ்சலி, நீ என்ன நேசிக்கவே இல்லைங்கிறது தான் உண்மையா இருந்தா நான் சின்ன அப்படின் நம்ம சத்திரி போயிடுவேன். தெரியும் இன்னொருத்த எழுதின கவிதையை நாம் தான் எழுதினேன்னு சொல்லி எனக்கு ஃப்ராட் பண்ண தெரியாதுதான். பெருசா ஃப்ராட் பண்ணிட்டாங்க, இது கண்டுபிடிச்சிட்டாரு. சிவா, ஒரு அண்ணன் கிட்ட தம்பி பேசுற பேச்சாது, வார்த்தை அளவு பேசு. நீ யாரு குறுக்க பேச? சிவா, வாய புதிச்சு பாக்கற, நீ வெறும் சமயக்காரன். உள்ள போ சொல்லி இந்த கவிதைய போ, போடி உள்ள பிளாட்டி பிரிட்ஜ். அரியா கடவுள் என்ன நாட்டம், சமயக்காரை வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம என்ன தெரியுமா?
விட்டது தப்புன்னு நீ நினைச்சா என்ன மன்னிச்சிருப்பா? குணா இப்படி வாய. அடிமையாக மாட்டேன்னு உன்னை பத்தி ரொம்ப உயர்வா நினைச்சேன். இத பார்க்கணும், இனிமே உன் தம்பி வேலனை கைய வச்ச அந்த நிமிஷமே நான் அந்த வீட்டுல இருக்க மாட்டேன். எந்த நேரத்திலயோ எந்த காரணத்துக்காகவும் இனிமே சிவாவை கை நீட்டி அடிக்க மாட்டேன். நீ சத்தியம் பண்ணணும். நீ சத்தியம் பண்ணலனா இப்பவே நான் மூட்டை முடிச்சு எடுத்துட்டு கிளம்புறேன். சத்தியம் பண்ண. சரி, அடிக்க மாட்டேன். நான் எத்தனை சத்தியம் தான் வாங்க போறீங்களோ? சரிம்மா, சரி சரி சீத்தம்மான்னு சொல்ல. சரி சீதம்மா. சிவா என்ன மன்னிச்சிடுறா. நீ ஏதோ ஆத்திரத்தில் அடிச்சிட்டா. பிளீஸ் சிவா, சிவா நான் சொல்றேன். அல்லவா என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா
என்னை யாரென்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா, என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா. என்னை யாரென்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும். ஏன் பாட்டு நிறுத்திட்டீங்க? இந்த பாட்டை பாடும் போதெல்லாம் நான் உணர்ச்சி வசப்பட்டு தொண்டை அடைச்சுக்கோ, மேல பாட முடியாது. அது எப்படிங்க, உங்களுக்கும் அவருக்கும் ஒரே குரலா இருக்கு? அவர்னா, அவர் யாரு? அவரும் நல்ல நண்பர் தான், பேரு சுகர் கேன் தௌசண்ட். யாரு அவனா? அந்த பலாக்காத்தலைய பரங்கிக்கு அவங்க கையங்காலம் முளைச்ச மாதிரி இருப்பானே அந்த முட்டத்தலையனா? ஐயோ, அவனை நெருங்க விடாதீங்க. அவன் கிட்ட நின்னாலே அவன் கருப்பு காத்திலேயே வந்து உங்க மேல ஒட்டிக்கும். யாரோ கோபமா டெலிபோன் பண்றாங்க போல இருக்கு. ஐயா, நான் வெள்ளையன் பேசுறேன். அந்த கரும்பயிரம் ஏண்டா ராஸ்கல் தீவட்டி? யாரோட தீவட்டி? பல்ல கிளத்திடுவேன். என் வழியில வந்து வந்து கிராஸ் பண்ற, உன்னை ஒரு வழி பண்ணாலும் விட மாட்டேன். வாடா வெள்ளையன், போடா. மாஸ்டர், ஏண்டா பல்லாக்கத்தலை என்னன்னா? 100 வாட்டி சொல்லுவேன்டா. பலாக்காத்தலையும் 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 பெரிய மன்மகன். நீ யாரடா சொல்ற? வேற யார? உன்னை தாண்டா முண்டா வத்த கேக்குது. வேற விவகாரங்க? என்னடா விவகாரம்? வாலாட்டாத என்கிட்ட. யூ சன் ஆஃப் எ பிட்ச், இந்த இங்கிலீஷ் பிசல என்கிட்ட வச்சுக்காத. வாடா இங்க ராஸ்கல். நீ வாடா இங்க. நான் செட்டப் பண்ற பொண்ணு, நீ செட்டப் பண்ணலான்னு பாக்குறியா? டெலிபோன்ல யாரா அரக்கு இருக்கு? ஒரு முட்டாளுங்க. ஏண்டா பேமணி, உனக்கு தான் காதல் வருமா? ஏன் எனக்கு காதல் வராத? ஏச்சி, ஓ மூஞ்ச பார்த்து எவ்வளவு பண்ணுவான். பொறுக்கி. எது? நீ பொறுக்கி, உன் குடும்பமே பொறுக்கி. செருப்படி கேக்குதா? சீ பட புண்ணாக்கு. என்னையே நேசிச்சா சம்பந்தம் இல்லையா? என்ன உளறுறேன்? கடல் சாட்சிய நான் அவனை நேசிக்கிறேன். இதே கடல் சாட்சியா சொல்றான். நீ இல்லனா எனக்கு வாழ்க்கையே இல்லை. என் அண்ணனை எனக்கு கிராஸ் பண்ணுவான் நினைக்கவே இல்லை. நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல யார் குறுக்க வந்தாலும் சரி, நான் விட மாட்டேன். அது கூட பிறந்த என் அண்ணனாக இருந்தாலும் சரி.
பாறையே நீ வெட்டினாலும் நீரை வாத்தும் இந்த பாறையே. அழகை நீட்டும் தம்பியே என கட்டி வைத்தாள் அன்னையே நீ வெட்டினாலும் நீரை வாக்கும் இந்த பாறையே. நிறங்கண்டு முகங்கண்ட அவள் நிழல் கண்டு நிழல் கண்டே நான் பாசம் கொண்டேன். என்னிலாவின் தேரிலேறி காதல் தெய்வம் நீரில் வந்தாளே. கண் கொண்டு கண்டி அவள் நூல விழும் இடையழகே நோகாமல் தின்றே கத்தி மோக்கில் காதல் நெஞ்சை காயம் செய்து மாயம் செய்தாளே. எத்தனையோ தியாகம் பண்ண கல்யாணம் ஆன உங்க அப்பா மேல ஏற்பட்ட காதல்னால என் வயத்துல ஒரு குழந்தைய பெத்துக்கிற உரிமையை தியாகம் பண்ண மனைவின்னு பகிரங்கமா சொல்லிக்கிற உரிமையை விட்டு கொடுத்த அப்படிப்பட்டவ சொல்ற. தியாகம் பண்றதுல உள்ள சந்தோஷத்துக்கு எதுவுமே ஈடு கிடையாது. உன் தம்பிக்காக நீ விட்டு கொடுக்கறது உனக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. தம்பி மனைவி தங்கச்சிக்கு சமம் நினைச்சு பாரு. தம்பி மனைவி தங்கச்சிக்கு சமம், ஆனா அண்ணன் மனைவி தாய்க்கு சமம். இதே நீங்க அவங்கிட்ட சொல்லக்கூடாது. ஐயா ஐயா யாரு உங்களுக்கு என்ன வேணும்? சின்ன வயசு ராஜீவ்காந்தி மாதிரி இருப்பாராம். தெரிஞ்சுக்கோ, அம்மா சொல்லிக்கிறாங்க உன்னை பார்த்தா கரிமுட்டை கணக்காக்குது. டா எனக்கு ஓர ஒரு காதும் ரெண்டு ரெண்டு தபா குத்திக்குது. என்னமா வார்த்தை தடிக்குது, மரியாதை பேசு. கைய கீய போடுறான். என் வீட்டுக்காரனே நான் அப்படித்தான் பேசி நிற்பேன், நீ என்ன பிஷாட்ட பேமானி. உன்னாண்ட எனக்கு என்ன பேச்சு? ஐயா வந்தா சொல்லு அனுபவம் அம்மா அனுப்பி வச்சாங்கன்னு. என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு கண் ஆபரேஷன் பண்ணி பார்வை வந்துருச்சுன்னு சொல்லு. பார்வை வந்துருச்சா? உனக்கு என்னடா சாக்காக்குது?
கையை கீழே போடு. ஐயா கேட்டா எம்மா சந்தோஷப்படுவாரு. என்னையா என்ன பாக்குறீங்க ஐயா? கிணத்துல எவ்வளவு ஆழம் இருக்கும்? அது இருக்கியா 30-40 அடி? எதுக்கு கேக்குற? நான் தட்டுல பண்ணிக்க போறேன். அட பாவி, அப்புறம் எதுக்கு கையில வாட்சி என்கிட்ட கொடுக்கலாம்ல? நான் வாட்சி உடனே சாக போறேன். அஞ்சலி இருக்காங்களா? போன்ல சிவா. நான் இல்லைன்னு சொல்லுங்க. நான் யார் கூடவும் பேச தயாரா இல்லை. நீ சொன்னதே அவர் காதல் விழுந்திருக்கா? அஞ்சலி, உன் பிரச்சனை எனக்கு புரியுது. காதல்ங்கிறது கடவுள் மாதிரி. நீ கடவுளை நேசிச்சிருக்க, வெறும் சிலை அல்ல, புற அழகு மட்டுமே காதலாயிடாது. நீ மயங்கினதோ இல்ல உன்னை மயங்க வச்சதோ அந்த இசையும் கவிதையும் தான். அதுக்கு சொந்தக்காரன் யாரு? அண்ணன் குணா தானே? அப்போ உன் காதல் அவனுக்கு தானே போய் சேரணும், அதான நியாயம்? புதிதானது. என்னடா பொம்பளை முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்க? மூன்றாம் பிறை கமலஹாசன் மாதிரி. எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் அஞ்சலி, குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். சிறந்த நடிகர் பரிசு வாங்கினல்ல தமிழக அரசு கிட்ட, அதுக்காக ஒரு சின்ன பார்ட்டி வச்சிருக்கேன். எல்லாருக்கும் இன்விடேஷன் போயிட்டு இருக்கு, உனக்கு மட்டும் பர்சனலா கொடுக்க வந்தேன். அவசியம் வரணும். ஓகே. ஒன் மோர் டேக். மாஸ்டர், ஃபங்க்ஷனுக்கு நீங்க போறீங்கல்ல? நிச்சயமா நான் போக போறது இல்ல. ஃபங்க்ஷன்ல நாஞ்சல் பிரதர்ஸ் பாட்டு கச்சேரியும் போட்டிருக்கு. ஹலோ, மாஸ்டர், சின்னவரை எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், எங்கேயுமே காணும். ஹலோ, வெல்கம் ரவி. மாஸ்டர், இப்ப என்ன பண்ணலாம்? எவ்வளவு நேரம் தான் ப்ரோக்ராம் ஆரம்பிக்காம இப்படியே டிலே பண்றது? சரி சரி, நானே பாடுறேன். ஹாய், தேங்க் யூ. ரெடி, மெட்டு போடு. 1 2. காதலே, என் காதலே, என்னை என்ன செய்ய போகிறாய்? நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய்? சிறகுகள் ரெண்டில் என்ன தரப்போகிறாய்? கிழுவதை கிள்ளிவிட்டு ஏன் தள்ளி
நின்று பார்க்கிறாய். என் காதலே, என் காதலே, என்னை என்ன செய்ய போகிறாய்? நான் ஓவியை என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணிரண்டை கேட்கிறாய்? மயில்சாமி பேசுறேன். இந்த கிளைமேக்ஸ் டான்ஸ் விஷயமா எங்க எப்படின்னு டிஸ்கஷன் பண்ணணுமா? நம்ம டைரக்டர், ப்ரொடியூசர், நம்ம ஹீரோ ஐயா எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. உங்களை உடனே புறப்பட்டு சொன்னாங்க, வண்டி கூட அனுப்பிச்சிருக்காங்க. என்னம்மா பாதையில் எழுந்திருக்கிறேன்? இல்லைம்மா, நான் அவசரமா போனோம். ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாம் வெயிட் பண்றாங்க. சாப்பிட்டு போலாமே.
தான் நம்ம சாரோட கெஸ்ட் ஹவுஸ். எங்க யாருமே காணோம்? அவங்க வந்துட்டே இருக்காங்க, நீங்க உட்காருங்க. வாழ்க்கை பத்தின டிஸ்கஷன். அஞ்சலி, நான் உங்ககிட்ட என் காதலை எக்ஸ்பிரஸ் பண்ண போறேன். இப்படி எல்லாம் பேசக்கூடாது, நீங்க பெரியவங்க. அஞ்சலி பிளீஸ், எனக்காக கொஞ்சம் கண்ணு மூட சொல்றேன். இப்ப கண்ணு துறை, நான் எதுலயுமே ஃபாஸ்ட். அங்க பாத்தியா, ஒரு வீடு தனியா வரப்போற என் மனைவிக்காக பெற்றிருக்க வசந்த மகால். அஞ்சலி, இந்த உலகத்துல எனக்கு எல்லாமே கிடைச்சு போச்சு. பணம், பேர், புகழ், இமேஜ், எல்லாம் எல்லாம் எவ்ரிதிங். என் கை கட்டவர்களுக்கு கீழே சினிமா உலகமே இருக்கு. டு ஹெல் வித் மாடஸ்டி, என் உள்ளங்கை கீழே நம்ம நகரமே இருக்கு. அப்போ நான் விரும்புற பொண்ணுதான் எனக்கு மனைவியா வரணும், வந்தே ஆகணும். அது அவத்தலை எடுத்து அஞ்சலி, ஐ லவ் யூ. உண்மையில வெறியா இருக்க எனக்கு நீ வேணும். நினைச்சேன் நினைச்ச வாழ்க்கையில ரொம்ப கெட்டவன். என்ன எதிர்த்தா நீ பொடி பொடி ஆயிடுவேன். என்ன பணிய வைக்க உன்னால முடியாதடா ராஸ்டல். உன்னால ஆனத பாத்துக்க. ஹீரோ சிற்பி திருமண அறிவிப்பு. சினிமா டான்ஸ் மாஸ்டர் அஞ்சலியுடன் விரைவில் திருமணம். அது பொய்யான நியூஸ்ப்பா, போன கிழவை காதல் திருமணம். ரெண்டு வருஷமாவே நாங்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இப்பதான் முடிவு பண்ணோம். அஞ்சலியோட பெற்றோர்களுக்கு முழு சம்மதம். அவங்க ஆசையோட தான் கல்யாணம் நடக்க போகுது. என்னம்மா தனியா உட்கார்ந்து எதிர்காலத்தை பத்தி கற்பனை பண்ணிட்டு இருக்கியா? இல்ல மிஸ்டர் குணா, நீ சரியான பித்தலாடி காரியம் தெரிஞ்சு போச்சே. உனக்கு
ஒன்னு ரெண்டு என்ன தெரியுமா உனக்கு? இங்க எத்தனை டாக்ஸ் இருக்கு? இதுல ஒரு நாய்க்கு கூட உன்னால பதில் சொல்ல முடியாது. ஐயாவை பார்த்துக்கண்டு நான் மனித நாய்களுக்கு தான் பதில் சொல்றது. ஏய் ஸ்டார் ஹீரோ, உனக்கு சினிமா ஃபைட் தான் தெரியும், எனக்கு நஜ ஃபைட்டே தெரியும். இவனுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தனுப்பு, புது சட்டை வாங்கட்டும். சரி சார். ஐயே அதெல்லாம் ஒண்ணு வாணுங்க, நல்லதா ஒரு வேஷம் வேணுங்க, பொண வேஷம் வந்தாலும் பரவாயில்லைங்க. என்னப்பா இது வேடிக்கை, பொண வேஷம் தான் வேணும்னு கேக்குறேன். அதுல தாங்க நடிக்கிறதுக்கு ஸ்கோப்பு, டைலாகே இல்லாம நாகேஷ் மாதிரி. ஆமா, அந்த நாஞ்சல் பிரதர்ஸ் எப்படி இருக்கானுங்க? அவங்களுக்குள்ள ஏதோ கசமுசாங்க. முன்னெல்லாம் அண்ணனுக்கு முன்னாடி தம்பி வாயே திறக்க மாட்டானுங்க, எப்போவாது கொட்டாய விடுறத தவிர. இப்போ ஒத்தர ஒத்தர அடிச்சுக்கிற லெவலுங்க, தினமும் டென்ஷன் தானுங்க. உனக்கு வேஷம் உண்டு, இப்போ நீங்களும் உங்க குரலும் இல்லைன்னா உங்க அண்ணன் வெறும் ஜீரோ. நீங்க ரெண்டு பேரும் மேடையில் இருக்கும்போது ஜனங்க யாருக்கு கை தட்டுறாங்க? யாருக்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க? உங்ககிட்ட தானே, உங்க குரலுக்காக தானே. நீங்க மட்டும் மனசு வச்சா லட்சம் லட்சமா சம்பாதிக்க முடியாதா? வெறும் 5-10 அண்ணங்கிட்ட எதுக்கு நீங்க கையேந்தனும்? உங்க தலையெழுத்தா? சிங்கப்பூர், மலேசியா, மொரீஷியஸ், சிலோன் எல்லா இடத்துக்கும் நாங்க கூட்டிட்டு போறோம். ப்ரோக்ராம் பண்ண இப்பவே 100,000 ரூபாய் அட்வான்ஸ் தருவா? ஒரு மாதிரி குழப்பி வச்சிருக்காங்க, முடிஞ்சு போன மாதிரி தான். அடிங்க அடிங்க அவன,
மூஞ்சிலியா நிக்க, என்ன தலை அடிக்க. என்ன சிவா எங்க புறப்பட்டு இருக்க? ஏதாவது ப்ரோக்ராமா? அண்ணன் எதுவும் சொல்லலையே, வெளியூருக்கா பயணம்? இல்ல, வீட்டை விட்டு போறேன். அண்ணனுக்கு தெரியுமா இது? அவனை கேட்டுதான் மூச்சு கூட விடணுமா? சிவா என்ன சொல்றனே? இத பாரு, இது என் சொந்த விஷயம், அனாவசியமா தலையிடாத. எதுவா இருந்தாலும் குணா வந்ததுக்கு அப்புறம் அவன்கிட்ட சொல்லிட்டு போ. அவுட் ஹவுஸ்ல வைக்க வேண்டிய சமயக்காரிய நடு ஹால்ல கொண்டு வச்சா நறுக்கி நாட்டாம கொடுத்த கதை தான். வைய விடு. என்ன என்ன வேணாலும் திட்டுப்பா பரவாயில்ல, ஆனா நான் உன்ன போக விட மாட்டேன். வைய விடு. முடியாது. நீ யாரு என்ன தடுக்க? போய் வேலை பார்த்துட்டு. சமயக்காரி ராஜ்யமா போச்சு இந்த வீட்டுல. முதல்ல நிப்பாட்டுறவன ஒரு குண்டால நிப்பாட்ட கூடாது. இந்த ஆளு சிற்பி சாரோட ரெக்கமெண்டேஷன் சார். காப்பி கொடு. சிவா, என்னடா இது, தனியா போற ரொம்ப தூரம், எப்படி அவனுக்கு இப்படி தோணுது? வா போனா. விடு கையா. ஏய், கை காலம் முடிச்சிரு, மரியாதை அட்ரஸ் பண்ணிட்டு வா. என்ன விட்டுட்டு தனியா இருப்பியா? இருந்துருவியா? காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலன்னு சொன்னாங்க சீத்தம்மா. காத்துட்டு இருப்பாங்க, வா போலாம். எழுந்துரு, எழுந்துரு. இது உன் வீடு இல்ல, கெட் அவுட். பெரிய மனுஷன் ஐடியா ராஸ்கல். என்ன திட்ட நீ யாரு? தாயாரா? சரி, கையோடு திரும்பி வந்திருக்கு, கையை வீசிட்டு வந்திருக்கு. அங்க என்ன நடந்துச்சு கேளுங்க சீதம்மா. ரத்தம் குதிக்கிறப்பல பேசிட்டோம், நாலு ஆறு அரைஞ்சு இழுத்துட்டு வந்திருப்பேன். சின்னவனோட சின்ன புத்தி உங்களுக்கு தெரியுமா? விடுவிடின் கேட் கிராஷ் பண்ணிட்டு உள்ள போனேன், உறக்க அலட்டினேன், உரிமையோட திட்டினேன், வெக்கத்தை விட்டு கெஞ்சி கேட்டேன். சாப்பாடு ரெடி பண்ணி வைங்க, கண்டிப்பா கூட்டிட்டு வரேன்னு வீராப்பா பேசிட்டு போனேன். ஏன் ஜம்ப் சாயில் அவங்கிட்ட பிடிவாதமா வரமாட்டேன்னு சொல்லிட்டா? அவங்க இருக்கிற ராஸ்கல், எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன், நிறைய சாப்பிட போறேன். என்ன என்ன சொல்லிட்டான் தெரியுமா? கெட்ட விட்டுதான் மூஞ்சில காரி துப்பாத குறை, துப்பிருந்த மட்டும் என்ன தொடச்சிருப்பேன். டாக்டர் என் தம்பி தானே, என் தோல்ல போட்டு வளர்த்தவனாச்சு. அவன் மனசு யாரோ கெடுத்து வச்சிருக்காங்க. சித்தம், நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நீங்க சொல்றபடி செய்யு சொல்லுங்க. சித்தம்மா, நீங்களும் என்ன விட்டு போயிட்டீங்களா?
இப்போ அது உங்களை அம்மா அனுப்பலாமா? என் தம்பிய மறுபடியும் எங்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். எங்க கடமைகள் அவனுக்கு உணர வைக்கணும். அவனுக்கு எந்த விதத்திலையும் நான் தடையா இருக்க மாட்டேன்னு அவனுக்கு புரிய வைக்கணும். அவனை கொண்டுட்டு வரணும்னா அது உங்களாலதான் முடியும். இப்ப அவர் எங்க இருக்காரு? டைரக்டர் சார், சொல்லுங்க. இந்த கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா வரணும். ஆமா சார், ரொம்ப நல்லா வரணும். வில்லனை பிடிக்க நான் மோட்டர் போட்ல போறேனா? சார், மோட்டர் போட் ரெடி. தண்ணியில 50-60 ட்ரம்ஸ் முதக்கணும். ட்ரம்ஸ் ரெடி? நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் சார். குட் குட் குட். நான் மோட்டர் போட்ல ஃபாஸ்டா வர வர ஒவ்வொரு ட்ரம்மும் பிடிக்கணும், பிளாஸ்ட் ஆகணும். நான் தப்பிச்சுக்கிட்டே வரேன். ஆமா சார், அப்பதான் தியேட்டர்ல விசில் பறக்கும். ட்ரம்ஸ்ல வாட்டர் டைட்டா பண்ணி வச்சுக்கோ சார், அப்பதான் டைனமைட் நனையாம இருக்கும். வெரி குட், வெரி குட். ஷூட்டிங் ராத்திரி 10 மணிக்கு தானே போட்டிருக்கு? ஆமா சார். அண்ணனையும் தம்பி ஒண்ணு சேர்த்து வைக்கத்தான் வந்திருக்கியா? பாவம், குணா ரொம்ப உருக்குலிஞ்சு போயிட்டாரு. இவங்கதான் அஞ்சலியா? யாரு பண்ணீங்க? யாருன்னு சொல்லிட்டா? லைட் போட்டுங்களா? போடாத, எனக்கு தெரியாதா? சுகத்துக்கு கூட காது இருக்கும். இங்க அவளை எங்க வச்சிருக்க? உங்க பீச் கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சிருக்க. முட்டாள், வளர்ந்திருக்கிய தவிர உங்க மூளையே கிடையாது. அவ என் கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்க கூடாது. மாத்து 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 மாத்த அவளை அங்க. கோவலம் போயிடு. ஹலோ, ஆனந்தா. இத பாரு, நாளைக்கு மார்னிங் எடிஷன்ல எல்லா பத்திரிகையில வரணும். நானும் அஞ்சலியும் ரகசிய திருமணம் பண்ணிக்கிட்டோம். ஓகே, எனக்கு அவனை தீத்து கட்டணுமா? இத நான் சொல்ல, நீயா பண்ற? என்னங்க பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? நாளைக்கு குணாவோட பணம் பே ஆஃப் பெங்கால்ல முதக்கணும், அவ்வளவுதான். இது நான் சொல்ல, நீயா பண்ற? குணா, உள்ள வராத, கெட் அவுட். அண்ணனை வெளிய போன்னு சொல்லிட்டு எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழையற? நீ வெளிய போ, கெட் அவுட், போன்னு சொல்றல்ல. ஏய், என்ன அண்ணனு போய் கெட் அவுட்ங்கற? வாட. எல்லாரும் என்ன மன்னிச்சிருக்க? சீதம்மா எங்க? சீதம்மா சமையல் அறையில இல்ல, செவத்துல தொங்குறாங்க. போய் பாரு, பார்த்து சந்தோஷப்படு. காப்பாத்த முடியல.
எஸ் குணாய நான் தான் மயில் சார் பேசுறேன் தெரியுதுங்களா அஞ்சலி அம்மாவை சிற்பி ஆளுங்க காரில் கடத்திட்டு போனாங்க நான் தடுத்து நிறுத்திட்டேன் அவங்க அதுலேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க பின்னாலே தடுத்துறாங்க ஆமாங்க கங்காவூர் மலை பக்கமாக போகிறாங்க அவங்கள நீங்கள் தாங்க காப்பாற்றணும் ஜாக்கிரதையா இருங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் Thank you.
நம்ம விட்டு பிரிஞ்சு போய் இன்னைக்கு சரியா 2 வருஷம் ஆகுது. உன் தம்பிய நினைக்கிற அதே நேரத்துல அஞ்சலி பத்தியும் கொஞ்சம் நினைச்சுப்பாரு. அன்னைக்கு நீ அவளை காப்பாத்தலன்னா இன்னைக்கு அஞ்சலி உயிரோட இல்ல. ஆனா நீ காப்பாத்தியும் பிரயோஜனம் இல்ல. அவ கொஞ்சம் கொஞ்சமா தன்னை அழிச்சுக்கிட்டு இருக்கா. வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம் வாழறதுன்னா இருக்கு, அழிச்சுக்கிறதுல இல்ல. உன் தம்பிக்கு நீ செய்யற உண்மையான அஞ்சலி என்ன தெரியுமா? அஞ்சலிய நீ கல்யாணம் பண்ணிக்கிறது. ஒண்ணு, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க, இல்லையா உன் கையாலேயே அவளை இந்த கடல தள்ளி விட்டுடு. அத பார், அங்க நிக்கிற
la 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 la